நம்மளோட தொழில் எப்படிப்பட்ட தொழில் அப்படின்னு யார் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்கள் நம்பர் ஒன் வந்து ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் வந்து எத்தனை பில்டிங் கட்டுறானோ அத்தனை மட்டும் தான் பணம் கிடைக்கும் ஒரு டாக்டர் வந்து எத்தனை பேஷண்ட்டுக்கு வந்து மருந்து கொடுக்காரோ அது மட்டும்தான் அவருக்கு பணம் கிடைக்கும் அவர் ஹார்ட் டாக்டராக இருந்தால் எத்தனை ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறாரோ அதுக்கு மட்டும்தான் பணம் கிடைக்கும் ஒரு ஹவுஸ் மெய்டு வீடு வந்து வீடு பாத்திர வீடு துறைக்கி பார்த்தாங்கன்னா அவங்க எத்தனை வீடு பாத்திரம் விளக்குதாங்களோ அவங்க படம் பணம் கிடைக்கும் டெய்லர் எவ்வளோ சட்டை பண்ணுறாங்களோ எவ்வளோ சட்டை தைச்சி கொடுக்காங்களோ அதுக்கு மட்டும் தான் பணம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா அவங்க எத்தனை மக்களுக்கு இது வாங்கி கொடுக்காங்களோ அதை பொறுத்து அவங்களுக்கு பணம் கிடைக்கும் பிளம்பர்னா எத்தனை பிளம்பிங் வேலை பண்ணுதாரு எத்தனை வீட்டுக்கு எடுக்காரு அதை பொறுத்து தான் அவங்களுக்கு பணம் கிடைக்கும் ஒவ்வொரு ப்ரொஃபஷன் ஃபோட்டோகிராஃபர் எத்தனை கல்யாண ஆடுற எடுத்தாரு அதை பொறுத்தான் அவருக்கு பணம் கிடைக்கும் நியூஸ்காரங்க எத்தனை நியூஸ் பேப்பர் விற்றாங்களோ அதுக்கு தகுந்தபடியது பணம் கிடைக்கும் இப்போ பெயிண்டர் அப்படின்னா எத்தனை வீட்டுக்கு பெயிண்டிங் கிடைக்காதோ அதுக்கு மட்டும்தான் அவருக்கு பணம் கிடைக்கும் மெக்கானிக் அப்படின்னா எத்தனை டூ வீலர் எத்தனை மாதிரி ஃபோர் வீலர் பண்ணாங்க அவங்களுக்கு மட்டும்தான் பணம் கிடைக்கும் விவசாயி அவங்க நிலம் எவ்வளோ பயிரிட்டுருக்காங்களோ அந்த அறுவடை பண்ணுறது பணம் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும் இன்ஜினியர் இருந்தால் எத்தனை இன்ஜினியர் வேலைகள் பார்த்துருக்காரோ விதவிதமான இன்ஜினியர் இருக்கலாம் அந்த பணம் மட்டும்தான் கிடைக்கும் எலக்ட்ரீஷியன் இருந்தாங்கன்னா எத்தனை வீட்டுக்கு எலக்ட்ரிஷியன்ஸ் என்ன சொல்லுங்கள் எவ்வளோ வேலையில் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு மட்டும்தான் பணம் கிடைக்கும் ஒரு ஃபேஷன் டிசைனர் இருக்காங்கன்னா எத்தனை ட்ரெஸ் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்களோ அதுக்குள்ளே பணம் அவங்களுக்கு கிடைக்கும் சிலவங்க வந்துட்டு அக்யூப் இருப்பாங்க இருப்பாங்க தெரப்பிஸ்டாக இருப்பாங்க இவங்களாம் எத்தனை பேஷண்ட்ஸ் பார்க்காங்களோ அதுக்கு மட்டும் பணம் கிடைக்கும் இல்லையா மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காங்களா அன்றைக்கி எவ்வளோ வியாபாரம் ஆச்சோ அதுக்கு மட்டும் தான் பணம் கிடைக்கும் லேப் ரிப்போர்ட்டு என்ன சொல்லுவாங்க லேப் ரிப்போர்ட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் அந்த பிளட் டெஸ்ட் அந்த டெஸ்ட் எடுத்தாங்களோ அதுக்கு தகுந்தபட்டு தான் பணம் கிடைக்கும் பூக்கடை வச்சுருக்காங்கன்னா அன்றைக்கி எத்தனை பூ வித்துச்சு அதுக்கு மட்டும் தான் பணம் கிடைக்கும் என்ன சொல்லுவாங்க இப்போ வந்து தெரு க்ளீனிங் பண்ணுறாங்க இல்லையா டாய்லெட் க்ளீன் பண்ணுறாங்க தெரு க்ளீன் பண்ணுவாங்க அவங்களாம் எத்தனை நாள் வேலை செஞ்சாங்களோ எத்தனை தெரு க்ளீன் பண்ணாங்களோ அதுக்கு தகுந்த விட்டு தான் பணம் கிடைக்கும் பெட்டி கடை பீடா கடை ஸ்வீட் கடை எவ்வளோ ஸ்வீட் விற்றுச்சோ அதுக்கு தான் பணம் கிடைக்கும் மீன் பிடிக்கிறவங்கன்னா அன்னைக்கு போய் எவ்வளோ மீன் கொண்டு வந்து விற்றாங்களோ அதுதான் பணம் அடுத்த நாள் மீனுக்கு திரும்ப மீன் பிடிக்க போகணும் சிலவங்க வந்து கார்டனாக கார்டன்னு வச்சுருப்பாங்க கார்டனிங்னா எத்தனை கார்டன் மெயின்டைன் பண்ணாங்களோ அதுக்கு மட்டும் தான் பணம் முடிவு வெட்டுறவங்க எத்தனை முடிவு வெட்டுறாங்களோ அதுக்கு தான் பணம் கிடைக்கும் இதெல்லாம் இல்லாமல் அப்போ நம்ம என்ன தொழில் பண்ணுறோம் அப்படின்னா எஸ் அவன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவன் எத்தனை பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கானோ எத்தனை பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ இப்போ முடி விட்டதுன்னா அவங்க எத்தனை முடி முடிவுட்டுற சிஸ்டத்தில் கொண்டு வந்திருக்காங்களோ அத்தனை பேர் முடிவுட்டுற பணம் நமக்கு கிடைக்கும் மீன் பிடிக்கிறது அப்படின்னா நம்ம மட்டும் மீன் பிடிக்கதை விட்டுட்டு எத்தனை பேர் இந்த கடலில் மீன் பிடிக்காங்களோ எத்தனை பேர் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அத்தனை பேர் மீன் பிடிக்கிற பணம் நமக்கு கிடைக்கும் நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிஷியன்ஸ் அப்படின்னா இந்த ஏரியா ஃபுல்லாக எவ்வளோ எலக்ட்ரிஷியன்ஸ் வந்து வேலை பார்க்காங்களோ யாரெல்லாம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோமோ அத்தனை எலக்ட்ரிஷியன்ஸ் வேலை பார்க்குறதுக்குள்ள பணமும் நமக்கு கமிஷன் கிடைக்கும் எப்படி இருக்குது அந்த தொழில் இதுதான் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்